கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பட்டியலின சமூகத்தினரின் வீட்டை மாற்று சமூகத்தினர் இடித்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. குமுதைப்பள்ளி பகுதியில் தமிழக அரசால் 5 பட்டியலின சமூக மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. அதில் நல்லப்பா என்பவரின் வீடு இருக்கும் இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி பட்டியலின குடியிருப்புகளில் யாரும் இல்லாதபோது மாற்று சமூகத்தினர் அவரது வீட்டின் சுற்றுச்சுவரை JCB கொண்டு இடித்துள்ளனர். வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்து சிமெண்ட் சாலையையும் குழி தோண்டி சேதப்படுத்தி தாழ்ந்த வகுப்பினர் இங்கே இருக்கக்கூடாதென மாற்று சமூகத்தினர் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்தனர். சமூக நீதி சமத்துவம் என வாய்க்கிழியே பேசும் VDATIMUKA ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு அளிக்கப்படும் சமூக நீதி இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 3 வருஷமாக இருந்து இந்த இடம் வந்து எனக்கு சேர்ந்தது. அப்போ யாரோ அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க, இப்போ இந்த இடம் வந்து எங்களுது, இந்த இடத்த காலி பண்ணுங்கள், இல்லை நான் வந்து இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்து இந்த ஜாதிக்காரங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடம் எங்களுக்கு சேர்ந்தது, நீங்கள் காலி பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வேறு இடத்துல கட்டி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு வந்து அம்மா மட்டும்தான் இருப்பாங்க இந்த வீட்டில். அவங்கக்கிட்ட வந்து அப்பப்போ வந்து சண்டை போட்டு மிரட்டுறாங்க சார் அவங்க வந்து. கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. துறை சார்ந்த பணிகளில் குறுக்கீடு செய்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பணிச்சுமையையும் வேதனையையும் ஏற்படுத்தி வருவதற்கும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை தர மறுப்பதற்கும் கண்டனம் தெரிவித்தும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று விடிய அரசின் வட்டாட்சியருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தர்மபுரி மாவட்டம் ஆரூர் பேரூராட்சியில் பழைய பேருந்து நிலையம் பின்புறம் அமைந்துள்ள மின்மாற்றின் மின் கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்தது. குடியிருப்புகள் மிகுந்த அப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தால் பதற்றமடைந்த அப்பகுதி மக்கள் மின்வாரியம் மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தீயணைப்புத்துறையினர் நீரை பீச்சி அடித்து பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். விடிய ஆட்சியில் மின்வாரிய அதிகாரிகளின் கவனக்குறைவால் இதுபோன்ற தீ விபத்துகள் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.